வெல்கம் டு குட் டூஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தூதுவளை வச்சு ரசம் செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கைப்பிடி தூதுவளை, ஒரு அஞ்சு பூண்டு பல், ஒரு ரெண்டு வரமிளகா, ஒரு குட்டி வெங்காயம், கருவேப்பிலை ஒன்று, ஒரு பச்சை மிளகா, மல்லித்தலை தேவையான அளவு, ரெண்டு தக்காளி, கொஞ்சமா நெல்லிக்காய் சைஸ் வந்து நம்ம புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கோம். இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் போடுவோம். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோம். ரெண்டு மூணு சோம்பு. இந்த தூதுவளை ரசம், இந்த முடக்கத்தங்கீரை ரசம், இந்த மாதிரி கொய்யா இலை ரசம் எல்லாத்துக்கும் ரெண்டு சோம்பு போட்டு தாளிச்சுக்கணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோம். மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடும். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தக்காளி இதில் போட்டு பிசைஞ்சிட்டு, ஒரு தக்காளியே அந்த ஜீரக மிளகோட போய் நம்ம அரைக்க போகிறோம். இதில் தக்காளி, இந்த கொஞ்சம் மல்லித்தலை எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ அரைச்சிட்டு வரப்போகிறோம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு, அதை இதோடு சேர்த்துக்கோம். இப்போ பூண்டையும் அந்த சின்ன வெங்காயத்தையும் நான் நச்சுட்டு போட போகிறேன். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால அரைச்சிடுங்க. கூடவே நம்ம தூதுவளையும் வச்சு நச்சுக்குவோம். இப்போ பச்சை மிளகாய், வரமிளகாலாம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த அம்மியில் வந்து வெள்ளை பூண்டு, சின்ன வெங்காயம், தூதுவளை எல்லாத்தையும் நச்சு போட்டுக்கோம். அது மாதிரி நீங்கள் நச்சு போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். மிக்சியில் அரைக்கிறத விட அம்மியில் வச்சு நச்சுக்கோங்க. இப்போ அதில் புளியை கரைச்சதை ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து, இல்லை மஞ்சத்தூள் சேர்த்து, இதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து நம்ம தாளிக்க வச்சுக்கோம். நம்ம தூதுவளையிலேயே இப்படி தனியாக எடுத்து வதக்கினா தான் அந்த முள்ளெல்லாம் வந்து நமக்கு அதில் வதங்கிடும். இல்லைன்னா சாப்பிடும்போது அந்த முள் வந்து குத்தும். அதனால் வதக்கணும். வதக்கிட்டு தான் ரசத்தை. இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம். நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம இப்போ அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மெந்தையும் போட்டுக்கலாம். ரெண்டு மூணு சோம்பு போட்டுக்கலாம். ஒரு பத்து வரமல்லி போட்டுக்கலாம். நல்லா பொதி அரைச்சிட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் பெருங்காயத்தை வச்சுக்கலாம். எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இதை சேர்த்துக்கலாம். நல்லா அந்த தூதுவளையில் நல்லா வதங்கத்தையும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியெல்லாம் சேர்த்து அதை ஊற்றிக்கிறோம். எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு கொதி வரட்டும், நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்க வேண்டியதுதான். நீங்கள் இந்த மாதிரி ரசம் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. அந்த நெஞ்சு சளியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு க்யூர் ஆயிரும். எல்லாருக்குமே சின்னவங்கலேருந்து பெரிய வரைக்கும் இதை நம்ம தூதுவளை ரசம் செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்பேன்.